ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மொபைல் சேல்ஸ்க்கு வந்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து M33 சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது, சாம்சங் கேலக்ஸி M33 5G மொபைலு. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ இந்த கிளாஸ் ப்ரோக்கன் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எல்லோ மாதிரி வந்துச்சு பாருங்கள், ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கு. ஓகே, ஆனால் கண்ணாடி வந்து இங்கே கீழே உடஞ்சி ஸ்ட்ரைட்டாக இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் M33 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தெரியுமா தரோம், ரொம்ப கம்மி தான், 5500 தான் தரோம். ஏன்னா டிஸ்பிளே வந்து லைட்டாக எல்லோ ஷேட் லைட்டாக அந்த இது பிளாக் அடிப்பட்டதில் பிளாக் இதாகி போச்சு. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி ராம்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, ஒரே ஒன்று சரிங்க, சிக்ஸ் ஜிபி ரேமு, 128 GB இன்பில்டு. கொஞ்சம் பின்னாடி முன்னாடிலாம் கொஞ்சம் கிராச்சஸும் இருக்குது, கண்ணாடி உடஞ்சிருக்கு, மற்றது படி வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எல்லாமே நல்லாயிருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்ததில் அடிபட்டுச்சு அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் தெளிவாக தான் இருக்குது, கேமராலாம் சூப்பராக இருக்குது, கேமரா பேக் கேமரா ஃப்ரண்ட்டு கேமரா. ஸோ எல்லாமே தெளிவாக தான் பஸ் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5500 5500 தரேன். அதே மாதிரி இன்னொரு மொபைல் இருக்குது, ஒன் ப்ளஸ் நாடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு ரொம்ப தெளிவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16000. இதில் வந்து பேக் டோர் மட்டும் புதுசாக மாற்றிருக்காங்க, அது வந்து நம்ம தெரியாது. ஸோ வியாபாரிங்களுக்கு தெரியும் இது பேக் டோர் மாற்றினதுன்னு. ஸோ கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரிஜினல் இது தான் மாற்றிருக்காரு, ஒரிஜினலான அந்த பேக் டோர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதோட விலை 16000. டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளேலாம் ஒரிஜினல், எதுவுமே மாற்றலை. 8 GB ரேமு, 128. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை வெறும் 16000, 16000 தரோம். அடுத்ததாக இன்னொரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து SE 2020 சொல்லுவோம்ல அந்த மாடல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ட்டு கீழே உழுந்துருக்கு, டென்ட் உடஞ்சி பேக் டோர் லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ அதுதான், மற்றபடி மொபைல் வந்து தெளிவாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கிராச்சஸ் இருக்க தான் செய்தது. டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணியிருக்கனால, டெம்பர் கிளாஸ் போடாமல் இருக்கிறனால அந்த இடத்துல கிராச்சஸ் இருக்குது. பேட்ரி ஹெல்த்து வந்து 75 இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 8500 8500 தரேன். SE 2020 11000 12000 விற்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால தான் பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜிபி நம்ம சொல்லவே இல்லை, 64 128 தெரியல, இங்கே பார்த்துருவோம். ஆ, 128 GB. ஸோ 128 GB பேட்ரி ஹெல்த்து வந்து 75%. பேக் டோர் உடஞ்சிருக்கு, முன்னாடி வந்து டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணனால கொஞ்சம் கை ரேகை கிராச்சஸ் இருக்குது. மற்றபடி அது டெம்பர் கிளாஸ், நம்ம டெம்பர் கிளாஸ் போட்டால் அது வந்து பெரும்பாலும் டெம்பர் கிளாஸ் போட்டு தான் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது தோணாது. ஸோ அதனால இது மாதிரி கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கிராச்சஸ் எடுத்து கொடுக்க இங்கே ஆள் இருக்காங்க, பஃபிங் பண்ணி தருவாங்க. ஸோ அது மாதிரி கூட பண்ணி வைக்கலாம், வியாபாரிலாம் அப்படி தான் பண்ணி வைப்பாங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இது நீங்கள் வாங்கலாம். 8500 இது ஒர்த்தான மொபைல் தான், ஐஃபோன் SE 2020 128 GB பேட்ரி ஹெல்த்து 81, 8500, ஒன் ப்ளஸ் நைன் ஆர் 8 128. விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 16000 16000 தரோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் M33 5G மொபைலு. அதான் நான் சொன்ன மாதிரி அந்த டிஸ்பிளே கீழே விழுந்ததில் உடஞ்சிருச்சு. சரியா, அதுதான் வேறு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இதோட ப்ரைஸ் வெறும் 5500, 6 GB ரேமு, 128.